வணக்கம். வாழ்கோளமுடன் ஒரு சின்ன கதை உங்களுக்கு. ஒரு மனிதன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கல்யாணம் பண்ணி கொண்டான். மனைவியிடம் நல்ல பெயர் வாங்குவது எப்படி என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். கடை வீதிக்கு போனான். கடையில் ஒரு பொருளை பார்த்தான். இதுவரை அது அவனுக்கு பரிச்சயமில்லாத ஒரு பொருள். இது என்னங்க என்ன கடைக்காரர் பார்த்து விசாரித்தான். ஓ இதுவா, இது இதோட பேர் வந்து தர்மாஸ் ஃப்ளாஸ்க் என்றார் கடைக்காரர். அப்படின்னா என்னங்க, அது எதுக்கு உபயோகப்படும் என்று கேட்டான். அதுக்கு அந்த கடைக்காரர், இதுக்குள்ளே சூடான பொருளை வச்சா சூடாகவே இருக்கும், குளிர்ச்சியான பொருளை வச்சா குளிர்ச்சியாகவே இருக்கும். அப்படியா, அப்படின்னா அதில் ஒன்று கொடுங்க. வாங்கி கொண்டு உற்சாகமாக வீட்டிற்கு புறப்பட்டான். மனைவிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பது அவன் திட்டம். அந்த திட்டப்படி மேலும் சில பொருட்களை வாங்கி கொண்டு வேகமாக நடந்து வீட்டிற்குள் நுழைந்தான். சீக்கிரமாக இங்கே வா என்று மனைவியை பார்த்து அழைத்தான். அவள் வந்தாள். பார்த்தாள். என்னங்க இது புதுசாக இருக்குது? ஓ இது ஒரு புதுமையான பாத்திரம், நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஓ அப்படியா, ஆமாம், இதன் பெயர் என்னங்க? என்ன தர்மாஸ் ஃப்ளாஸ்க். ஓஹோ, எதுக்குங்க இது என்று தெரியாதது போல் கேட்டாள். இது சூடான பொருளை சூடாகவும் குளிர்ச்சியான பொருளை குளிர்ச்சியாகவும் அப்படியே வச்சுருக்கும் என்ன சொல்கிறாரு. இது வெயிட்டாக இருக்குது என்ன சொல்லி பார்த்த மனைவி, இது உள்ள என்னங்க இருக்குது என்று கேட்டாங்க. அவன் சொன்னான், ஒரு கப் காப்பியும் ஒரு கப் ஐஸ்கிரீமும் உள்ளே இருக்குது என்று சொல்லி சொல்கிறாரு. மனைவி மயங்கி விழுந்தார். ஒன்றை தெரிந்து கொள்வது என்பது வேறு, அதை புரிந்து கொள்வது என்பது வேறு என்கிறது தான் இந்த கதையோட சாராம்சம். அவர் தெரிஞ்சுக்கிட்டாரே தவிர இது என்ன எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறத புரிஞ்சிக்கல. வாழ்க்கையில் நம்ம செய்கிற பல தவறுகளுக்கு காரணம் நாம் தெரிந்து கொண்டதை புரிந்து கொள்வதில்லை. இப்போ இந்த மொபைல் ஃபோனில் இந்த மெசேஜை பார்க்குறோம் இல்லையா, இந்த மொபைலை பற்றி நம்ம தெரிஞ்சு கொண்டோமே தவிர இதோட ப்ளஸ் மைனஸ் இதோட லாப நஷ்டம் என்ன, இதை உபயோகப்படுத்துவதால் என்ன மாதிரியான நன்மைகள் தீமைகள் இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்வதில்லை. தெரிந்து கொள்வதோட நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பித்து பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். இது மொபைலுக்கு மட்டும் பொருந்தாது, வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே. அது மாதிரி தான் இந்த ஆன்மீகமும். பல பேருக்கு இது புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுங்கிறது ரொம்ப லேட்டாக தான் புரியுது. அதை ஆன்மீகத்தை தெரிந்து கொள்கிறார்கள், தெரிந்து கொண்ட ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வதே இல்லை. அதனால் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வோம், அதை நன்றாக புரிந்து கொள்வோம் என்கிறதான் இந்த பதிவோட நோக்கம். வாழ்க வளமுடன்.